ஹேலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன்ல 120th எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியோட பழைய ஸ்டோரியை காமிச்சாங்க. அவரோட டீம்மேட்ஸ் ஒபிட்டோ, ரின், அவரோட சென்சே தான் மீனோட்டோ, நாமிகாசே. இவங்களும் ஒரு மிஷினுக்கு போயிருப்பாங்க. மீனோட்டோ தனியாகவும் இவங்க மூணு பேரும் தனியாகவும் போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் எனிமிஸும் ரின்னை கடத்திட்டு போக ஒபிட்டோ ரின்னை காப்பாற்றணும் போனால், ஆனால் கக்காஷி மிஷினை விட்டுட்டு போகக்கூடாது, காம்ரேட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்ல ஒபிட்டோவும் நீ என்னமோ பண்ண நான் ரின்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். ஸோ ரின்க்கு என்னதான் ஆக போகுது, இவங்க காப்பாற்றங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். இப்ப அப்படியே மினட்டும் வார் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தா அங்க பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் போல. இப்ப என்னாச்சுன்னு கேட்க, அங்க 50 பேர் அது இருப்பாங்க, அவங்களை கம்பேர் பண்ணா நம்ம 4 பேர்கிட்ட தான் இருக்கும் சொல்ல, மிச்சம் இருக்கிறவங்களும் கமான் கைஸ் நம்ம எழுந்து சண்டை போடுவோம், கண்டிப்பா அவங்களை தோக்கடிச்சலாம் சொல்ல உடனே மினட்டுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க இருக்கிற குணம் இருக்குல்ல இந்த எல்லா குணையும் எனிமையை நோக்கி ஒரே நேரத்துல தூக்கி போடுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஒன்னையும் நிறுத்தணும், என்ன விளாடுறீங்களா, கண்டிப்பா உங்களால தனியா சண்டை போட முடியாதுன்னு சொல்ல, ஒன்னே பக்கத்துல இருக்கிறவனும் என்னடா பேசிட்டு இருக்க, இவர் தான் எல்லோ பிளாஷ் ஆஃப் த லீஃப், நீ கண்ணை செமட்டாம என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொல்ல. இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாக கக்காஷ காமிச்சா கையை புடிச்சுக்கிட்டே வழியில வந்துட்டு இருப்பாரு. அப்படியே என்ன பத்தி யோசிச்சுட்டு அதாரின்னு சொல்லிருப்பாரு, அவனு ஹீல் ஆயிட்டு இருக்கு, கையை மட்டும் ரொம்ப யூஸ் பண்ணாதான்னு சொல்ல அப்படியே ஒப்பிட்ட சொன்னதை யோசிச்சு பாப்பாரு. ரின் நம்மளுக்காக எவ்வளவு பண்ணிருக்கா, அவ ஹீல் பண்ணலனா நம்ம எப்பயும் சேர்த்துருக்கணும்டா, அவனுக்காக மெடிக்கிட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தான்னு சொல்ல அப்படியே மீனட்ட சொன்னதை யோசிச்சு பாப்பாரு. கக்காஷி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் முக்கியம் தான், பட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ தான் ரூல்ஸை மாத்திக்கணும்னு சொல்ல அப்படியே ஒப்பிட்டோ கடைசியா சொல்லிருப்பான்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறவன் குப்பைக்கு சமம்னா, தன்னோட காம்ரேட்ஸ் மிஷினுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றவன் குப்பையோட கேவலமானவன் கேட்க எனிமி கக்காஷை பார்த்துட்டு ஒயிட் கலர் ஹேர் அந்த ஸ்வாட பார்த்தா, அப்ப நீ தான் ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபான்னு கேட்க, இல்ல இது என் அப்பா ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் வச்சிருந்த ஸ்வாட தானே யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல ஒப்பிட்டோம் கக்காஷியும் யோசிக்க, இப்ப அந்த எனிமியும் ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபோட பையன் தானா, அப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன ஜூட்ஸ் போட்டு மறைஞ்சு போக கக்காஷியும் அவன் மறைஞ்சு மட்டும் போகல, அவங்க கிட்ட ஸ்மெல் கூட வரல, இது உஷாரா இருக்கு ஒப்பிட்டோன்னு சொல்ல. இந்த நேரத்துல எனிமி டக்குன்னு வந்து கக்காஷியோட கண்ணை கிழிச்சிட்டு போயிடுவான். ஓ நோ, என் கண்ணு போச்சு, அவன் உண்மையிலே ஸ்கில்டு நிஞ்சாவா இருக்கான், அதாவது என் கண்ணை கரெக்டா தாக்கியிருக்கான், திருப்பி மறைஞ்சு போயிட்டு அவன் எங்க இந்த வரானே நோட்டீஸ் பண்ண முடியும்னு சொல்ல ஒபிட்டோ லைட்டா கண் கலங்குவானா. கக்காஷியும் என்ன மறுபடியும் தூசி கண்ணில் பட்டுருச்சா, அல்லாத ஒபிட்டோ என்னால ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்ல ஒபிட்டோ மீனாட்டா சொன்னதை யோசிச்சு பாப்பான். கண்ணாடி போட்டுட்டு புறா கண்ணில் தூசி போடும், பேச்சு மட்டும் வீரமா பேசுறல அதை செயல்ல காமின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே நான் நிறையவே பேசிட்டேன் ஆல்ரெடி, கக்காஷி கிட்ட கூட வீரமா பேசிட்டேன், ரின்னா காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் அந்த வார்த்தையை நிறைவேற்றி தீர்வேன்னு சொல்லிட்டு இவனும் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனிமியும் பின்னால இருந்து அட்டாக் பண்ணலாம்னு வருவான் பாருங்க, டக்குன்னு ஒபிட்டோ அவன் குணா நைஃபை பிடிச்சி அவன் நெஞ்சில இறக்கிடுவான். அவன் கண்ணை பாத்தீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலன்னு கேட்க, இப்போ இவங்க பார்த்தா அவன் பாதி உடம்பு மேலே பாறை விழுந்து நசுக்கிருக்கும். இப்போ கக்காஷி வந்துட்டு நோ நோ நோன்னு சொல்லிட்டு அந்த பாறையை நவுத்த பார்ப்பாரு. ஆனால் அந்த பாறை எப்படி நவுத்துறது ஒப்பிட்டோம், பரவாயில்ல கக்காஷி என்னோட பாதி உடம்பு நசுங்கிடுச்சு, என்னால் அதை ஃபீல் கூட பண்ண முடியல, ஸோ நீ இதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதுன்னு சொல்ல இப்போ ரின்னு நோ
ஒபிட்டோ, ஆனா ஒபிட்டோ உனக்கே இப்படியாவும் சொல்லிட்டு அவளும் கண் கலங்கி ஆளாரமிப்பா. கக்காஷன் தரையில போட்டு குத்தி, நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஏன் இப்படி பண்ணேன், முன்னாடியே நான் ஒபிட்டோ சொன்ன மாதிரி என்ன காப்பாத்த வந்திருந்தா, இது மாதிரி இதுதான் ஆயிருக்காதுல, நான் கேப்டனா இருந்து என்ன பிரயோஜனம், நான் ஜோனி நாகி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு இவர் அழுதுட்டு இருக்க. ஒபிட்டோவும், ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நீ ஜோனி நாகி, நான் மட்டும் தான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கல, நான் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், நீ சொன்ன மாதிரி அது யூஸ்லெஸ்ஸா இருக்காது, உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சோ கக்காஷி நான் உனக்கு என்னோட ஷெரிங்கனை கொடுக்குறேன், கண்டிப்பா அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீ உன்னோட மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் வச்சு என்னோட ஐயை எடுத்து கக்காஷோட லெஃப்ட் ஐயோட டிரான்ஸ்பிளான் பண்ணு, சீக்கிரமா பண்ணு சொல்ல, உன்னே இன்னும் சீக்கிரம் ரெடி ஆகு கக்காஷி, நம்ம இதை சீக்கிரமா பண்ணணும்னு சொல்ல, உன்னே ஒபிட்டோ நான் சாக போறேன் கக்காஷி, என்னோட கண் மூலமா உன் கூட சேர்ந்து நான் இந்த உலகத்தை பார்ப்பேன், என்னென்ன பண்ண போறேன் நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து பார்ப்பேன், அதனால பிளீஸ் இந்த ஷெரிங்கன் எடுத்துக்கோன்னு சொல்ல, இப்போ அப்படியே இனிமே காமிக்கிறாங்க கக்காஷ் அந்த பாறையெல்லாம் உடச்சு போட்டு வர, ஏய் நீனே சாகலையாடா என்னடா இப்படி பண்றீங்கன்னு, இப்ப கக்காஷோட லெஃப்ட் ஐ ஓபன் பண்ணுவாரு ஷரிங்கன், இத பார்த்து அவனே ஷாக் ஆயிடுவான், இப்ப கக்காஷியும் அவரோட அப்பாவோட கத்தி எடுத்து சாம ஸ்பீட்ல வந்து வெட்ட, ஆனா அவனோட ஸ்வாட வச்சு இந்த கத்தி அசால்ட்டா உடச்சு போட்டுருவான், இந்த கேப்பை பயன்படுத்தி டக்குன்னு சிடோரி எடுத்து அதே கேப்ல அவன் நெஞ்சில ஒரு இறக்க இறக்க அவனோட கதை முடிஞ்சது, இப்ப ரின் ஒபிட்டோவை காமிக்கிறாங்க, கக்காஷி அந்த இடத்துக்கு வர ஒபிட்டோவும், ரின் சீக்கிரம் இந்த இடத்து விட்டு போ, அண்ட் கக்காஷி கண்டிப்பா அவங்களை காப்பாத்துறதுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய பேர் வருவாங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ ரின் எப்பவுமே பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல, இந்த நேரத்துல ஏகப்பட்ட எலும்பு சுத்தி வளைச்சிருவானுங்க, எக்ஸ்ட்ரா ஜூட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, கக்காஷி நோட் பண்ணிட்டு ரின் சீக்கிரம் வா போலான்னு சொல்லு, இப்ப ரின்னும் கண் கலங்கிட்டு அவனை விட மனசு இல்லாம அப்படியே எகிரி குச்சு கக்காஷோட போவா, இப்ப அந்த எஸ்டல் ஜூட்ஸ்னால எல்லா பாறைகளும் ஒபிட்டோ மேல உள்ள அந்த கேப் வழியா ரின் பாத்துட்டு, நானும் கக்காஷியும் இப்பதான் நல்லா பழக ஆரம்பிச்சோம், ரின் கிட்ட என்னோட லவ் கூட என்னால சொல்ல முடியல, ஆனா அதுக்குள்ள நான் சாக போறேன், இந்த உலகத்துல நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவான், அதுக்குள்ள அந்த பாறைகள்லாம் மேல உழும், கக்காஷி ரின்னும் ஒபிட்டோன்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அந்த இடத்தோட தப்பிச்சு போவாங்க, ஆனா அந்த எனிமிஸ் ரவுண்ட் அப் பண்றவங்க, இப்ப கக்காஷியும் ஒபிட்டோ நீ கொடுத்தது உண்மையிலே கிரேட் கிஃப்ட் தான், இது மூலமா என்னோட சிடோரியை என்னால கரெக்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஷரிங்கான யூஸ் பண்ணிக்கினே சிடோரிய கையில் எடுப்பாரு பாருங்க, ரின் இந்த இடத்த விட்டு போயிடு, இவங்களை நான் பாத்துக்கிறேன், ஒபிட்டோ கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் உன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, ரின் ஒபிட்டோக்கு நீ தான் எல்லாமே, அவன் உண்மையா லவ் பண்ணான்னு சொல்ல, ஆனா கக்காஷி நீ என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், நான் உன சாக்ரிஃபைஸ் பண்ணவே துணிஞ்சேன், நான் குப்பையோட கேவலமானவன் சொல்லிட்டு இவரும் அட்டாக் பண்ணலாம்னு வருவாரு, அந்த எனிமிஸ் எல்லாம் இவரை வந்து தாக்க அப்படியே சீன் கட் ஆகுது, கக்காஷன் கண்ணு முடிச்சு பாத்துட்டு நான் செத்துட்டேனா, நான் எங்க இருக்கேன்னு கேட்க பக்கத்துல பார்த்தா மினோட்டோ இருப்பாரு, ஆனா சென்சே நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்க, நான் உன்ட்ட கிஃப்ட் கொடுத்தல குனாய், இதுல ஒரு மார்க்கிங் இருக்கு, இந்த மார்க்கிங் வச்சு என்னால அசால்ட்டா டெலிபோர்ட் ஆக முடியும், அப்ப அந்த எனிமிஸ் அவங்க எல்லாரையும் நானே முடிச்சிட்டேன், பட் சாரி கக்காஷி என்னால டைமுக்கு வர முடியல, ரின் எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான்னு சொல்ல, கக்காஷியும் சோகமா இருக்க, அப்படி ரின்ன காமிச்சா அவளும் எங்களுக்கு முன்னாடி சோகமா வானத்தை பார்த்து நின்று இருப்பா, இப்ப அந்த பிரிட்ஜ காமிச்சா அந்த பிரிட்ஜை நோக்கி போட்டிருப்பாங்க, கக்காஷி அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒபிட்டோ நினைச்சு சோகமா இருப்பாரு, இத மேல இருந்து மீனட்டோ ரின்னும் பாத்துட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு வாய்ஸ் வரும், இப்படிதான் அந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் முடிவுக்கு வந்துச்சு, நிறைய வீரர்கள் இறந்து போனாங்க, ஆனா அந்த வீரர்கள்லாம் தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் ரொம்ப பெருசா நடக்காம முடிஞ்சது, இந்த வார் மூலமா தான் ரெண்டு கிரேட் நிஞ்சாஸ் உருவெடுத்தாங்க, ரெண்டு பேருக்கிட்டுமே ஒரு ஒரு ஷரிங்கான வயசு இருந்துச்சு, அதுல ஒருத்தனோட பேரை பெருமையா கலரில் எழுதி வச்சாங்க, இன்னொருத்தன் தான் தி கக்காஷி ஆஃப் தி ஷரிங்கான் ஃப்ரம் தி லீஃப் வில்லேஜ் சொல்ற கிரேட் ஷினோபின் சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க, சோ ஒபிட்டோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா, டாடா பை பை.